ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். கோடீஸ்வரனாகணும் அந்த ஆசை எல்லாத்துக்கும் உண்டு இல்லையா? சம்பாரித்து நாலு பேர்த்துக்கு பிரயோஜனமாக செலவு பண்ணலாம், அல்லது இருந்தோம் வாழ்ந்தோம் போகணுங்கிறதுக்கு எதையாவது சொத்து பத்தை சம்பாரித்து வச்சுட்டு போகணும், அல்லது எதையாவது சாதிக்கணும் சாதிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கிறதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் அந்த இயல்பான ஆசை பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும். அப்போது இந்த பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருந்தாலும் எல்லாருமா சம்பாரிச்சிட்றோம் இல்லை? ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து சம்பாதிக்கிறது இல்லை, அந்த ஏக்கத்தோடையே போயிடுறாங்க. ஒரு ஜாதகத்தில் இவர் வந்து பெரிய அளவில் பொருளாதாரத்தை சம்பாதிப்பார், கோடீஸ்வரன் ஆவார், இல்லை இவரால் சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற அமைப்பு அந்த ஜாதகத்திலேயே இருக்கும். அந்த கோடீஸ்வரன் ஆவான் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு ஜாதகத்தில் இருந்ததுன்னா உடனே அவர் கோடீஸ்வரன் ஆயிட மாட்டார். அதுக்கேற்ற அந்த தசா புத்தி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த தசை வர்றதுங்கிறதும் எப்போ வரணும்? கரெக்டான பருவத்தில் வரணும், அதாவது சம்பாதிக்கக்கூடிய காலத்தில் வரணும். 60 வயசுக்கு அப்புறம் 70 வயசுக்கு அப்புறம் ஒரு தசை வருது, அது வந்து பெரிய கோடீஸ்வரன் ஆகுது அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம்? கேஎஃப்சி ஓனர் வந்து 70 வயசில் 72 வயசுல இருந்து சக்ஸஸ் ஆனார் அப்படின்னு போடுறாங்க, அதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து அந்த கேஎஃப்சிங்கிறத வச்சு நிறையா அந்த நிறுவனத்தை வச்சு நிறையா குடும்பங்கள் பிழைக்குது, அது வேணால் சொல்லலாம். மற்றபடி அவருக்கு அது யூஸ் ஆச்சா அப்படின்னா அவர் பல தோல்விகளை கடந்து வந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஹிஸ்ட்ரியெலாம் படித்தான். சரி, இப்போ நம்ம இந்த பதிவில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா துலா லக்னம். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது ஜாதகம் எப்படி இருக்கணும், இன்னொன்று எந்தெந்த திசையில் அவங்க வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுத்துக்கலாம். நான் முதல் பாயிண்ட்டு, துலா லக்னத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கிறப்ப நிச்சயமாக பெரிய சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, அதாவது கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. இல்லை சூரிய தசை நடக்கிறப்பவும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. இப்போ ஒரு டவுட் வரும், ஏன் மற்ற திசையிலலாம் ஆக முடியாதா அப்படின்னா நிச்சயமாக ஆக முடியும். ஈவன் சுக்கர திசையிலேயே கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம், எது இந்த செவ்வாய் திசையிலையும் சூரிய திசையிலையும் அவங்க வந்து பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஒரு சிலருக்கு செவ்வாய் ஆட்சியாக இருக்கும், உச்சமாக இருக்கும், கேந்திரத்தில் இருக்கும், அதில் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. இன்னொருத்தருக்கு சூரியன் வந்து ஆட்சியாக இருக்கும், உச்சமாக இருக்கும், கேந்திரங்களில் இருக்கும், அவங்களுக்கும் சக்ஸஸ் நிச்சயமாக வரும், பெரிய அளவில் சம்பாதிப்பாங்க. சிலருக்கு வந்து இந்த செவ்வாயும் சூரியனும் ஒன்று சேர்ந்தே உட்காந்துருக்கும், அவங்க வந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சக்ஸஸ், மல்டி மில்லியனர் அல்லது பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறவர் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் உங்களுக்கு வரும். அப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா தோஷம் இல்லையா அப்படின்னாக்க, தோஷந்தான் தோஷந்தேன் சொல்கிறோம்ல, இடுகதிர் செவ்வாய் கூட எவ்விடத்து நின்றாலும் இளம்பெண்ணில் விதவையாக வாழ்கிறான். அதெல்லாம் வந்து சூரியன் செவ்வாய் சேர்ந்துட்டாப்புல யாரும் வாழ்க்கையை இழந்துட போகிறது கிடையாது, அதுக்கு நம்ம பல வீடியோக்கள் எடுத்துக்காட்டுகள் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம சேனல்லையே இருக்குது, ஓப்பன்லேயே இருக்குது. சரி, அடுத்து இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருக்கிறது ஆண் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தா ஒழுக்கமற்றவனாக மாற்றும் அப்படின்றான். இல்லை, பர்ஃபெக்டான ஒழுக்கத்தோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் உண்டு, அதனால் அந்த பாயிண்ட்டை விட்டுருங்க. இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்து அதனுடைய தசை நடந்தது அப்படிங்கல அவங்க மிகப்பெரிய சக்ஸஸ் ஆவாங்க. இப்போது சனி தசை யோக தசை, குரு தசை யோக தசை, புதன் தசை யோக தசைன்னா இது 17 வருஷம், அது 16 வருஷம், அது 19 வருஷம், இப்படி நீண்டகால யோகங்கள் இருக்குமே. இப்போ இந்த துலா ராசிக்கு துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் செவ்வாய் தசைனா 7 வருஷம், சூரிய தசைனா 6 வருஷம் தான். அப்போ இதுக்குள்ளே யோகத்தை செஞ்சிட முடியுமா அப்படின்னாக்க, யோகம் செய்கிறதுக்கு இத்தனை வருஷம்லாம் தேவையில்லை, சும்மா ஒரு மணிக்கணக்கில் யோகத்தை செஞ்சு விட்டு போயிடும். சரியா? இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து லாட்ரி சீட்டுங்கிறது சுத்தமாக பிடிக்காது, நான் வாங்கினதே இல்லை, அது மாரி வாங்கினா விரல் விட்டு எண்ணக்கூடிய டைமில் ஒரு 2 AAA 3 AAA வாங்கிட்டேன், அதான் அந்த சீட்டு விற்கிறவங்களுக்காக வாங்கினது, நல்ல வேலை இப்போ அதுவும் இல்லை. சரி, இப்போ எதுக்கு அதுன்னா, இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தை நோக்கி வருதுன்னு வைங்க, ஒரு லாட்ரி சீட்டில் இத்தனை லட்சம் இத்தனை கோடி விழுந்துருச்சு அப்படின்னாக்க முடிஞ்சு வச்சு, ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுவார், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பூமப் ஆகி பெரிய அளவில் அப்படியே வெடிச்சு நிற்கும், பெரிய அளவில் நிற்கும். எப்படி 400 ரூபா 300 ரூபாய்க்கு ஷேர் வாங்கி வச்சுருப்பார், 1200 ரூபா 1500 ரூபாயில் வந்து நிற்கும் ஒரு ஷேர். அப்போ எங்கே போகிறது? இதுக்கு நான் 10 வருஷமாக வெயிட் பண்ணார் கிடையாது, 2-3 வருஷத்தில் மேலே வந்தவங்கெல்லாம் உண்டு.
ஸோ இந்த வகை ரெண்டு மூணு வருஷங்கிறது கூட ஜாஸ்தி. இன்னும் சொல்லணும்னா இந்த வகையில் பட்டுன்னு யோகம் செய்கிறதுங்கிறது டக்கு டக்குன்னு யோகம் செஞ்சு விட்டு போயிடும். ஒரு சொத்தை போய் வாங்குவார், ரொம்ப அடிமாட்டு விலைக்கு வாங்குவார், பார்த்தா அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு வருதுமே டக்குன்னு யோகம் வந்துடும். சரி, அப்போ அந்த யோகம் செய்கிறதுங்கிறதுக்கு வருஷம், இத்தனை வருஷம் வேணும், அத்தனை வருஷம் வேணுங்கிறது ஒன்றும் அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இப்போ துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, செவ்வா திசையும் சூரிய திசையும் மிகப்பெரிய யோகம் செய்யக்கூடிய திசைகள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை பார்த்தோம். இப்போ செவ்வாய் திசையில் யோகம் செய்யணும்னா செவ்வாய் எங்கே இருக்கணும், ரெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கலாம், ஏழாம் இடத்துல ஆட்சியாக இருக்கலாம், நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கலாம். இந்த மூணு இடத்துலையும் இருந்ததுன்னா முதல் தரமான யோகத்தை செய்யும். சரி, அடுத்தது சூரியனை பற்றி பார்த்தோம். சூரியன் வந்து உச்சமாக இருக்கார் ஏழாம் இடத்துல, அல்லது பதினொன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், ஏழில் உச்சமானதில் வராது, பதினொன்றில் ஆட்சி ஆகல, பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் வலுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது வரும். அதனால தான் துலா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நிதானம் வேணும். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன காரணம்னா, நிறைய பொருளாதாரம் வரையில் இந்த பதினொன்றாம் இடம் வந்து வலுவாகலை, அந்த பொருளாதாரத்தை தப்பாக செலவு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும். எது, ஒரு லவ் வர்றதுங்கிறது, அல்லது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்றாங்கல்ல, அது மாதிரியான கூடா நட்புகள் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஏன்னா துலால லக்னத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஆள் ஒல்லியாக தான் இருப்பாங்க, ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க, குண்டாக இருக்கிறவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க. அப்படி நீட்டாக ட்ரெஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்போ இவங்க மேலே இயல்பாகவே ஒரு கவர்ச்சி இருக்கும், அதனால் இவங்க ஒன்றும் சேட்டை வேணணுங்கிறது இல்லை, சேட்டை தானாகவே இவங்களை தேடி வந்துடும். அதனால் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படிம்பாங்கல்ல, அதனால் கூடுமான வரைக்கும் சூதானமாக இருக்கிறதுங்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் சூரியன் பதினொன்றில் ஆட்சி ஆச்சுன்னா தன யோகத்தை கொடுக்கும் சார், பாதகத்தை செய்கிறதுங்கிறது. அப்புறம் நம்ம கவனமாக இருந்தால், பர்ஃபெக்டாக இருந்தால், நேர்மையாக நடந்தால் எந்த பாதகமும் இருக்காது. ஸோ அந்த வகையில் சூரியன் பதினொன்றில் உட்காந்துருக்கிறது முதல் தரமான யோகத்தை செய்யும். சரி, இப்போ என்ன பார்த்துருக்கோம், செவ்வாய் வந்து ஏழாம் இடம், ரெண்டாம் இடம், நாலாம் இடத்துல உட்காந்துருந்தா முதல் தரமான யோகம். அதே மாதிரி சூரியன் வந்து உச்சமாகவும் ஆட்சியாகவும் சிம்மத்திலையும் ஏழாம் இடமான மேஷத்துலையும் உட்காந்துருந்தா முதல் தரமான யோகம். இப்போது இந்த இந்த மாதிரியான பொசிஷனில் உட்காந்து அந்த தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சம்பாதிக்கிற காலங்களில் நிச்சயமாக அவங்க வந்து பிரமாதமான சம்பாத்தியத்துக்கு, நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. இப்போது ஒருத்தர் சொல்கிறார், ஐயா நீ சொல்கிறதெல்லாம் சரி, துலா லக்னத்தில் தான் பிறந்தேன், ரெண்டில் தான் செவ்வாய் ஆட்சி, நாலில் தான் செவ்வாய் உச்சம், ஏழில் தான் செவ்வாய் ஆட்சி, ஆனாலும் ஒன்றும் சம்பாதிக்கலாம் அப்படின்னா அதுக்கும் அமைப்பு உண்டு. ஒரு கிரகம் சுபகிரகம் பாவகிரகம்ங்கிறது நம்மளுக்கு கிளாசிஃபிகேஷன் தெரியறதுக்காக வச்சுருக்கமே தவிர, பாவகிரகங்கள் யோகத்தை செய்யும், சுபகிரகங்கள் தோஷத்தையும் செய்யும். அப்போ அதே மாதிரி ஒரு இப்போ இந்த செவ்வாய் திசையில் இங்கே சம்பாதிக்கணும் அப்படிங்கல, செவ்வாய் திசையில் கெட்டு போகிறதும் உண்டு. எப்படிப்பா அப்படின்னாக்க, இப்போ பாருங்கள், இது ஆச்சரியமாக இருக்கும், இதை நீங்கள் அப்படி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா தெரியும். செவ்வாய் வந்து ரெண்டாம் பாவத்தில் ஆட்சியாக இருக்கார், இது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லியாச்சு, ரைட்டா? இப்போது இந்த செவ்வாய் வக்கரம் ஆயிடுறார், அப்போ இது தோஷத்தை செய்யக்கூடிய அமைப்பு. இந்த செவ்வாய் தசை இவருக்கு சிக்கலான தசை, நிறையா பொருளாதாரத்தில் அடி விழுகும் அப்படின்ற மாதிரியான தசை. சரி, அப்போ ரெண்டில் செவ்வாய் உட்காந்து அது வந்து தசை நடத்துது, அதனால் கெட்டு போயிருமா அப்படின்னாக்க, இல்லைப்பா நான் இந்த பீரியடில் சம்பாரிச்சேன்னு சொல்லுவாங்க. எப்படி, இங்கே கூட ராகு கேது ஏதாவது ஒன்று இருந்தால் போதும், எது செவ்வாய் கூட ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் போதும், மறுபடியும் யோகம் அது வக்கரமாக இருந்தால் கூட. சரியா? சரி, இப்போது இதே காம்பினேஷன், அதாவது செவ்வாய் வக்கரமாகிறார் ஏழாம் இடத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போது சம்பாத்தியம் வருமா இந்த ஜாதகம் இருக்குது அப்படின்னா, டக்குன்னு ஒரு பதில் சொல்லுங்க பார்ப்போம், சம்பாத்தியம் வராது, கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அப்படி கிடையாது, இந்த இடத்துல அவங்க நல்லா இருப்பாங்க. சார் வருமானம் வரும் சார், பொருளாதாரம் கை நிறையா வரும், ஆனால் அந்த பொருளாதாரத்தை தானும் தன்னுடைய குடும்பமோ தான் மனைவிக்கோ ஷேர் பண்ண மாட்டார். சரியா? மனைவி கூட ஒத்து போகிற விஷயங்களில் வந்து இடிக்கும், இடித்தாலும் தனக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறத விட நிறைய பிறருக்காக யூஸ் பண்ணுறதுங்கிறது ஜாஸ்தி. இந்த மாதிரியான கிரக அமைப்பில் இருக்கவங்க, என் அண்ணனுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுத்தேன், என் மச்சனனுக்கு தொழில் ஆரம்பித்து கொடுத்தேன், என் தம்பிக்கு அக்காவுக்கு நிதி உதவி செஞ்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, தொழில் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்கள்ட்டேருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பணம் தர வேண்டாம் சார், உதைக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினச்சிக்கணும்.
காரணம் என்ன? நிச்சயமாக அவங்களால ஏமாற்றம் அடைவாங்க, மனசு வலிக்கும், வருத்தப்படுற அளவுக்கான சில காரியங்களை உறவு நிலை சார்ந்த விஷயங்களில் பண்ணி விட்டுருக்கணும். ஏழில் செவ்வாய் வக்ரம். அதே சமயத்தில் நாலாம் பாவத்தில் செவ்வாய் போய் உச்சமாகிறார், யோகத்தை செய்வார்னு சொல்லியிருக்கோம். அங்கே வக்ரமாச்சுன்னா நல்லா இருக்குமா? அப்படின்னா நல்லா இருக்காது. அதான் அதில் ப்ளஸ் பாயிண்ட்டு. சரி, இப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், இங்கே ஒரு நாலில் வக்ரம்லாம் இல்லையா, நாலாம் பாவத்தில் செவ்வாய் உச்சந்தான், செவ்வாய் வக்ரம்லாம் இல்லை, நல்லதே இருக்கு, ஆனாலும் அந்த செவ்வாய் தசையில் எனக்கு பொருளாதார கஷ்டம் வந்துச்சு அப்படிம்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே சனி வந்து பீசை பிடுங்குறாருன்னு அர்த்தம். பின்னாடி காலை பிடிச்சி இழுத்து விட்டுருவார். சனி நீசமாக இருக்கார், வக்ரமாக இருக்கார், 6-8-12 மறைஞ்சு போயிருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக வந்து அந்த செவ்வாய் தசை அடி வாங்கும். சனி நல்லா இருக்கார், அப்போ செவ்வாய் நல்லா இருப்பார், செவ்வாய் தசை நல்லா இருக்கும். இதை பாருங்க, பூசாரி மணி அடித்தா பொம்பளைக்கு சாமி வருதுன்றாங்கல்ல, அந்த கணக்கு. அப்போது இந்த பக்கம் வந்து சனி தான் அதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி, ஆனால் மேஷத்துலேயும் விருச்சகத்துலேயும் செவ்வாயே அதுக்கு டிசைடிங் அத்தாரிட்டி. அப்போது இந்த செவ்வாய் தசை யோக தசையாக இருக்கும். சரி, சூரிய தசை, சூரியனுக்கு வக்ரம் கிடையாது இல்லையா, அப்போ மேஷத்தில் உச்சம் பெற்ற சூரியன் யோகத்தை செய்வாரா? நிச்சயமாக செய்வார் சார், உங்களுக்காக அடுத்தவன் சம்பாரித்து கொடுப்பான், அப்படி ஒரு யோகம் உண்டதில். 11-ல் சூரியன் ஆட்சியாக இருக்கிறார், நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியமே பெரிய அளவில் இருக்கும், மிச்சமாகும், நீங்கள் எடுக்கிற எஃபோர்ட் எல்லாம் சக்ஸஸ் ஆகும், சூரிய தசை நடக்கணும். இப்போது இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா அது யோகமா இருக்குமா? அப்படின்னா மேஷத்தில் உட்காந்துருந்தால், விருச்சகத்தில் உட்காந்துருந்தால், மகரத்தில் உட்காந்துருந்தால், சிம்மத்தில் உட்காந்துருந்தால், லக்னத்தில் உட்காந்துருந்தால் அது யோகமா இருக்கும். எது? சூரியன் செவ்வாய் சேர்ந்து. சும்மா சூரியன் செவ்வாய் சேர்ந்துருச்சா அதனால வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா, அதாவது எப்படின்னா இங்கே பாருங்க, சூரியன் செவ்வாய் மேஷத்தில் உட்காந்துருக்கு, இது யோகம். ரிஷப எதுனா விருச்சகத்தில் உட்காந்துருக்கு, இது யோகம். மகரத்தில் உட்காந்துருக்கார், இது யோகம். அதே இது வந்து சிம்மத்தில் உட்காந்துருக்கார் சூரியன் செவ்வாய், இது யோகம். சரியா? இப்போது 7-ம் பாவத்தில் 10-ம் பாவத்தில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, இங்கே உட்காந்துருக்கார். இப்போ சூரிய தசையாக செவ்வாய் தசையாக எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரிய தசையும் செவ்வாய் தசையும் எப்படி இருக்குங்கிறத சந்திரன் தான் டிசைட் பண்ணணும். இப்போது விருச்சகம்னு வச்சுக்கோங்க, ராசி சந்திரன் விருச்சகத்தில் இருக்கார். இப்போ செவ்வாய் தசை நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். சூரிய தசை நல்லா இருக்குமா? நிச்சயமாக நல்லா இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள், இதே சந்திரன் வந்து இப்படி நிற்கிறார், கன்னி ராசியில் நிற்கிறார். இப்போ இது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. சூரிய தசையும் செவ்வாய் தசையும் நியூட்ரலைஸான பலனை வேணால் கொடுக்கலாம். இப்போது சந்திரன் ராகுவோடு சேர்ந்து நிற்கிறார், இப்போ நல்லா இருக்குமா? அப்படின்னா இந்த செவ்வாய் தசையும் சூரிய தசையும் குழப்பி விட்டுரும், சம்பாதிக்க கூடாது. அப்படியே சம்பாதிச்சாலும் அது ஏமாத்திரும், ஏமாற வச்சிடும். சரி, இது வந்து தனாதிபதி தான், அதே சமயத்தில் லாபாதிபதி தான், உட்காந்துருக்க இடம் நல்ல இடம்தான், ஆனால் ஸ்தானபலம் இல்லாமல் போயிடுது. அப்படிங்கிற ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டியது வரும். இவங்க ஏமாற்றி சம்பாரித்து ஏமாறுவாங்க, அது மாதிரியான பாயிண்ட். அப்போது இந்த சூரியன் செவ்வாய் தசை கரெக்டான பருவத்தில் நடந்ததுன்னா நிச்சயமாக ஜெயிக்கும். இப்போ பாருங்கள், இன்னொன்று சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி தசை மகரத்தில் ஆட்சியாகி நடத்துகிறார் அல்லது கும்பத்தில் ஆட்சியாகி நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த சனி தசை நல்லா இருக்குமானா? நல்லா இருக்காது. சார், 5-9 கதிபதிகள் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர்னு சொல்கிறீங்க. ஆமாப்பா, சொல்கிறோம்யா, ஆனால் நல்லா இருக்காதியா? இது நீங்கள் இந்த சனி தசையை கடந்து வர்றவங்களை கேளுங்க, தெரியும். அதே மாதிரி இந்த சனி வக்ரமாக இருக்கார் அப்படி வச்சுக்கோங்க, இப்போ இது யோகமாக மாறிடும். இந்த சனி தசையில் இவன் கோடீஸ்வரன் நிச்சயமாக. அப்போது இங்கே வக்ரமானனால ஜெயிக்கிறான், வக்ரம் இல்லாமல் இருந்தால் மாட்டிக்கும். அதனால தான் கிரக நிலையில் வந்து வக்ரம்ங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரனை குப்பையில் கொண்டு வந்து போட்டுரும் வக்ரமாக இருக்க கிரகங்கள். அதே மாதிரி குப்பையில் கிடக்கிற ஒருத்தனை தூக்கி கோபுரத்தின் மேலே உட்கார வச்சிடும். சரியா? அப்படி மாற்றி அந்த அந்த காலச்சக்கரம் சுழலை சுழலை இந்த வக்ர கிரகங்கள் பண்ணக்கூடிய வேலை அப்படிங்கிறது வந்து மிக அபரிமிதமான வேலை. ஆக்சுவலாக ராகு கேது ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்கிறோம், எல்லா கிரகங்களை விட ராகு கேது பவர்ஃபுல்லானதுங்கிறோம். ஏன்? செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியனவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவிர் பாம்பே வலிதுங்கிறான். பாம்பு கிரகம் தாண்டா வலிமையான கிரகம்னு சொல்றான். ஏன்? அவங்க வக்கரத்தில் போகிறதுனால. அப்போது நார்மலாக இருக்கிறதுங்கிறத விட மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன் அப்படின்னு எடுத்துட்டா ரெட்ராகேட் பிளானட்ஸுக்கு உண்டு.
அது தான் கொடுக்க வேண்டிய பலனை ஆப்போசிட்டாக செய்கிறது மட்டும் இல்லாமல் அபரிமிதமாக செய்கிறதுங்கிறதும் உண்டு. எது நெகட்டிவ் பண்ணாலும் அதில் உச்சமிடா நான் அப்படின்னு, பாசிட்டிவ் பண்ணாலும் இதில் உச்சமிடா நான்னு போய் நிற்கும். அப்பேற்பட்ட அமைப்பை கொடுக்கக்கூடியது தான் இந்த வக்ர கிரகங்கள். சரி, இப்போ இந்த லக்னத்துக்கு துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இந்தந்த திசைகள் யோக திசைகளாக இருக்கும். அதாவது ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான திசைகள் அப்படின்னு இருந்துட்டான். அஃப்கோர்ஸ் இங்கே சனி வந்து வக்கரமாக நின்றுச்சுன்னா கோடீஸ்வரன் ஆயிடுவான் சார், கண்டிப்பாக அதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. இப்போ இதில் குரு திசையுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இதை ரொம்ப அவசியம் சொல்லியே ஆகணும். என்ன காரணம்னா, அதாவது சுக்கிரன் அணி லக்னங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய திசையில் கெடுத்து விடுவார், நல்லது செய்ய மாட்டார், அல்லது செய்து விடுவார் இப்படின்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது. குரு வந்து எப்படி தெரியுங்களா, இப்போது மூணாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார், ஆறாம் பாவத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். நிச்சயமாக இந்த ஜாதகன் குரு தசையில் நல்லா சம்பாதிப்பான். அதுவும் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நின்று அவங்களுக்கு குரு தசை நடந்ததுன்னா, சொந்த தொழில் ஆரம்பித்தாங்கன்னா பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு உண்டு. இப்போ பாருங்கள், இந்த குரு வந்து வக்ரம் ஆயிடுறார், இப்போ வந்து சக்ஸஸ் ஆவானா ஐயா சொல்லி ஆவாப்போம், அதான் நீ ஆப்போசிட்டாக இருக்குன்னு சொன்னில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ துலா லக்னத்துக்கு மீனத்தில் குரு வக்ரம் ஆயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, இந்த திசையிலையும் அந்த ஜாதகன் ஜெயிப்பான். பொருளாதாரத்தில் நிச்சயமாக கொடியை சம்பாதிப்பான். எப்படி, தான் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழில் கிடையாது, வேலையில் மிக உயர்வான நிலைக்கு வருவாங்க. ஒரு டைரக்டர் ஆகிறது, வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறது, பிரசிடெண்ட் ஆகிறது, சிஇஓ ஆகிறது, இது மாதிரியான விஷயங்களில் பெரிய லெவலில் வருவாங்க. ஆனால் அங்கே குரு வக்ரம் இருக்கணும். இதே வக்ர குரு மூணாம் இடத்துல இருந்தாலும் அந்த சக்ஸஸை கொடுத்துரும். ஆனால் ரெண்டு இடத்துலையும் வக்ரம் ஆகாமல் இருந்தால் அந்த குரு தசையில் அவன் சொந்த தொழில் பண்ணான்னா ஜெயிப்பான். வேலைக்கு போகிறது, வேலை செட் ஆகிறது கஷ்டம், ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வேலையில் திருப்தி இல்லாமலே இருந்துகிட்ருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்களை கொடுக்கறது தான் சார் வந்து இந்த கிரகங்களுடைய வேலை. அப்போ ஒரு ஒரு சின்ன வேறுபாடும் மிகப்பெரிய வித்தியாசத்தை கொடுக்கும். உடனே வந்து துலா லக்னத்துக்கு குறுக்கு எடுத்துருவாருன்னு அப்படிலாம் கெடுக்க மாட்டார், மிகப்பெரிய சக்ஸஸ் வரும். இதில் இன்னும் நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம், டைம் பத்தலை. ஸோ அதனால் மீண்டும் அடுத்த சந்தர்ப்பம் வரையில் பார்ப்போம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிழைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.